ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாசம். இன்னைக்கு எங்கள் அம்மா ஒரு ரெசிபி செய்ய போகிறாங்க. என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சவுச்சவ் வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறாங்க. எங்கள் அம்மா சவுச்சவ் சட்னி செய்ய போகிறாங்க. எல்லாருமே பொதுவாக சவுச்சவ் குழம்பு, சவுச்சவ் சாம்பார், அப்புறமா சவுச்சவ் கூட்டு தான் செய்வாங்க. ஆனால் நாங்கள் இப்போது சட்னியே செய்ய போகிறோம், வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் தேங்காய், சவுச்சவ், கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 7 காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது தாளிச்சிக்கலாம் நம்ம. கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் போட்டுக்கோங்க. இதை ஒரு கிண்ணத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடலை பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பூண்டு போடணும். காஞ்ச மிளகாய் இப்போ நல்லா வதக்கணும் நம்ம. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கோங்க. தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு போட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்சிடலாம். சவுச்சவ் போட்டு நல்லா வேகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த சவுச்சவ் சட்னியை அரைச்சாச்சு நல்லா. இப்போ நம்ம தாளிச்சு வச்சிருக்க கடுகு அதெல்லாம் இருக்குல்ல, அது கூட நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்துட்டு அந்த சட்னியை இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சவுச்சவ் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இது. இது எங்கள் தம்பிக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.